இயேசு கிறிஸ்துவின் 10 கட்டளைகள் பாகம் 4. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 21:1. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனெவனோ கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அநேக கற்பனைகள், கட்டளைகள், அவைகளை 5 பிரிவுகளாக நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாட்களிலே தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாட்களிலே தனி நபர்களுக்கு, பொது மக்களுக்கு கொடுத்த கட்டளை. இயேசு தன்னுடைய நாட்களிலே தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை இன்றைக்கும் நாம் பின்பற்றக்கூடியவைகள். 4வது, இயேசு கிறிஸ்து தனி நபருக்கு, பொதுமக்களுக்கு அன்றைக்கு கொடுத்த கட்டளை இன்றைக்கும் நாம் பின்பற்றக்கூடியவைகள். 5வதாக, பொதுவாக மனுக்குலத்துக்காக தம்மை பின்பற்றியவர்களுக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. இந்த கடைசி 3 பிரிவுகள், இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு என்று கட்டளை கொடுத்திருந்தாலும் நாம் அவைகளை பின்பற்ற முடியும். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவரிடத்தில் வந்த தனி நபருக்கு, மக்களுக்கு என்று சில கட்டளைகளை கொடுத்திருந்தாலும் இன்றைக்கும் நாம் அவைகளை பின்பற்ற முடியும். இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்துக்காக கொடுத்த கட்டளை. இந்த கட்டளைகளிலே 10 மிக முக்கியமான கட்டளைகள், இல்லாவிட்டால் 10 கட்டளைகளை குறிப்பாக எடுத்து இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகள் என்று தொடர்ந்து 3 வாரமாக படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 4வது பாகம். பிரியமானவர்களே, அந்த கட்டளைகளை தியானிக்கும் போது அதோடு கூட தொடர்புடைய ஏனைய கட்டளைகள் அவைகளையும் இணைத்து நாம் தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளை நீங்கள் அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்வீர்களே ஆனால் நீங்கள் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னால் நாங்கள் உண்மையாக நேசிக்கவில்லை. அவரை நேசித்தால் அவருடைய கட்டளைகள் கீழ்ப்படிவோம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் அவரை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினுடைய கட்டளைகளிலே நிலைத்திருந்தாரோ அதே போல் நாம் அவருடைய கட்டளைகளை நிலைத்திருந்தால் அவரில் அன்பாக இருக்கிறோம். அவருடைய கட்டளைகளில் நான் நிலைத்திருக்க மாட்டேன், அவரிலே அன்பாக இருக்கிறேன் என்று சொல்வது போய். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1வது பார்த்தோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் கிறிஸ்தவனாக இருப்பேன், நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் இயேசு கிறிஸ்துடைய கட்டளையே கேட்கவில்லை. இயேசு தானே சொன்னார், ரிசீவ் த ஹோலி கோஸ்ட் அப்படின்னு. பிரியமானவர்களே, அது ஏன் 1வது கட்டளையாக எடுத்தேன் என்று சொன்னால், அந்த பந்தேகோஸ்து பரிசுத்தாவி வந்து இறங்கின நாள் தான் சபை பிறந்தது. சபை பிறந்தது பரிசுத்தாவி வந்து இறங்கின நாள். பவுலுடைய ஊழியத்தின் தொடக்கம் பரிசுத்தாவியன் பெற்ற நாள். பேதுரு அப்போஸ்தலருடைய ஊழியத்தின் தொடக்கம் அவர் பரிசுத்தாவியை பெற்ற நாள். கொர்நேலி வீட்டில் அவங்க பரிசுத்தாவியை பெற்ற போது. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ நடக்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, பேதுரு யோவான் யாக்கோபெல்லாம் இயேசுவை விசுவாசித்தார், இயேசுவை பின்பற்றினார்கள், அடையாள அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர்கள் சபையாக அவருடைய பணியை, இல்லாவிடல் இயேசு தன் பணியை இந்த பூமியிலே தொடங்கினது பெந்தகோஸ்தே நாளிலே, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவன் 1வது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவர்களாகி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். மனம் திரும்புகிறது என்றால் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு, லைஃப் ஸ்டைல், தன்னுடைய வழியை விட்டு திரும்பணும். அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளை விட்டு, மைண்ட் செட், தாட் ப்ராசஸ், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு திரும்பணும். அப்படி மனம் திரும்பி விசுவாசிக்கணும். இயேசு அவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று விசுவாசிக்கணும்.
விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறவராகவே இருக்கிறார். அதான் யெகோவா, யாவே. இயேசு தான் யாவே தேவன் என்று விசுவாசிக்கணும். மூன்றாவதாக, தம்மை தேடுகிற யாவருக்கும், கருத்தாக தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் பதிலளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து வேத வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்கணும். இயேசு தானே சொன்னார் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா யாருடைய யாருடைய கட்டளையை மீறுகிறோம்? இயேசுடைய கட்டளையை மீறுகிறோம். அப்போ இயேசுடைய கட்டளையை மீறினா இயேசுட்டு எப்படி அன்பாக இருக்க முடியும்? இயேசுடைய கட்டளை என்றால் தேவனுடைய கட்டளை, தேவனுடைய ஆலோசனை. அவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார். நம்ம முன்பு ஏசியில் இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தேன், தேவ ஆலோசனை அப்படின்னு. ஞானஸ்நானம் என்பது தேவ ஆலோசனை. அப்போ அவங்க யாருடைய ஆலோசனையை தள்ளி போடுறாங்க? ராபர்ட் சைமனுடைய ஆலோசனையாக இருந்தால் இல்லை. எப்படி மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்தது யார்? எஸ், விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னது யார்? ஏசு. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொன்னது யார்? ஏசு. அப்போ நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனையை கீழ்ப்படுவீங்க. என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனையை கீழ்ப்படுவீர். அப்படி ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். வேதத்தில் பவுல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்நானம் எடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கொர்நேலி வீட்டார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றபோது, நம்மை போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் யாரும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் நினைவுக்கு வருகிறது. பிரியமானவர்களே, எங்கள் குடும்பத்தில் சிறு வயதிலேயே 9 வயது என்று நினைக்கிறேன், ஹெப்சி ஞானஸ்நானம் எடுத்தார். எங்கள் மகா, எங்கள் தகப்பனார் அவளை குறித்து அதிகமான பாரம் உண்டு. நல்ல ஒரு நீதிமான், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அன்பாக இருப்பாங்க. பொதுவாக கிறிஸ்தவங்கிட்ட காணப்பட வேண்டிய அநேக நல்ல சுபாவங்கள் அவங்ககிட்ட உண்டு. அவங்ககிட்ட நாங்கள் நிறைய நல்ல காரியங்களை கற்றுக்கிறோம். ஆனால் இந்த ஞானஸ்நானம் மூழ்கி எடுக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா சின்ன வயசுலேயும் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க தான் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஆழ்மையான ஒரு ஆழமான எண்ணம் உடையவர், நம்பிக்கை உடையவர். அவங்க அவங்களா கர்த்தருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, யாருடைய கட்டாயத்தினாலும் அல்ல. 81 வயதில் அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அன்றைக்கு ஒரு ஆச்சரியமான நாள், அவங்களுக்கு பாஸ்டர் சுந்தரையா, அப்போ அவங்க கிட்டத்தட்ட பாஸ்டர் சுந்தரையா ஞானஸ்நானம் கொடுக்கறதை விட்டுருந்தாங்க மூப்பி நிமித்தமாக. எங்கள் அப்பா எடுக்கிறாங்கன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து, அவரும் வயதான காலம், ஒரு வயதான முதியவர் இன்னொரு வயதான முதியவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. ஒரு அருமையான காட்சி அது. அந்த ஞானஸ்நானம் எப்படி ஒரு வேடிக்கையான ஆராதனை என்று சொன்னால், அவங்க ரெண்டு முதியவர்களும் தொட்டியில் இறங்கிறதுக்காக அன்றைக்கு ஞானஸ்நான தொட்டியிலே தண்ணீரையே அவ்வளோ தண்ணீருமே சுட வச்சாங்க. அவ்வளோ தண்ணீரையும் சுட வச்சு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. சிறு பிள்ளை எங்கள் வீட்டில் ஞானஸ்நானம் எடுத்தது எனக்கு தெரியும், வயது முதிர்ந்து ஞானஸ்நானம் எடுத்தது எனக்கு தெரியும். சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது சந்தோஷம், மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, சரி பாஸ்டருடைய அப்பாவை 81 வயசில் தானே எடுத்தாங்க, நம்ம 81 வயசில் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கு நமது, இன்றைக்கு ரட்சின நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது. இது எந்த ஒரு மதத்தையோ மதம் சார்ந்ததோ அல்ல, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது. ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது கட்டளையாக பார்த்தோம், ஃபாலோ மீ,
என்னை பின்பற்றுங்க. அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா இயேசுவை இமிட்டேட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை இமிட்டேட் பண்ணுங்கள். நாம் அவருடைய மாதிரியை பின்பற்றும்படியாக அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை நமக்கு பின் வைத்து போயிருக்கிறார். நம்முடைய லைஃப் ஸ்டைல், இந்த சூழ்நிலையில் இயேசு இருந்தால் எப்படி செய்வார், இயேசு எப்படி பிஹேவ் பண்ணுவார், அப்படி நம்முடைய வாழ்க்கை முறை அமைய வேண்டும். அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை பின்பற்றுங்க. மூன்றாவது, கடந்த வாரத்தில் பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம் அல்ல, இது ஒரு அரசியல். கிறிஸ்தவம் என்பது ஒரு அரசியல். தேவன், இறைவன் அரசாக இருக்கார், இறைவன் தான் ராஜா. அப்போ ராஜா என்ன செய்யணும், அந்த மக்களை பாதுகாக்கணும், அந்த மக்களுக்கு நல்ல சுகாதாரத்தை கொடுக்கணும், அந்த மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்கணும், நல்ல குடிநீரை கொடுக்கணும், அந்த மக்களுடைய தேவைகளை சந்திக்கணும். மக்களுடைய நம்ம பிறப்பிலேருந்து சாகிற வரைக்கும் அரசு தான் பொறுப்பு. பிறக்கும்போது அரசு தான் நமக்கு சான்றிதழ் நம்ம பிறந்திருக்கோம்னு கொடுக்குது. செத்த பிறகு நம்ம செத்துட்டோம்னு அரசு தான் சான்றிதழ் கொடுக்கணும். அப்போ பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு அரசு தான் பொறுப்பு. பிரியமானவர்களே, இந்த உலக பிரகாரமான அரசை விட இறை அரசு, அதுதான் மகாத்மா காந்தி அவர்கள் ராம் ராஜ் என்று சொன்னார். இறை அரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்துகிறார். அவங்க தேவனை தள்ளிட்டு தங்களுக்கு வேற ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சவுலை தெரிந்து கொண்டார்கள். சவுல், தாவீது, சாலமோன். சாலமோன் காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ரெண்டாய் பிரிந்தது. பிரியமானவர், ஏழாம் நூற்றாண்டு இறுதி வரைக்கு, கிறிஸ்துவுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் ராஜாக்கள் இருந்தாங்க. இப்போ ஏறத்தாழ இந்த ஒரு 2600 ஆண்டுகளாக இஸ்ரவேலுக்கென்று ராஜா கிடையாது, இஸ்ரவேலுக்கென்று ராஜா கிடையாது. இப்போ யூதருடைய வெளிப்பாடெல்லாம் நமக்கு ராஜா தேவன்தான் ராஜா, தேவன்தான் ராஜா, குமாரனுடைய ராஜ்யம் உண்டு, அந்த தேவனே இந்த பூமியில் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று அந்த இறை அரசுக்காக அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இறை அரசுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த இறை அரசை ஸ்தாபித்திருக்கிறார். இது ஒரு கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உண்டு. இந்த கவர்மெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படிங்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் அது இறை அரசு உலகத்துக்குரியதல்ல, அது விண்ணரசு, மண்ணரசு அல்ல, அது விண்ணரசு. அப்போ இந்த விண்ணரசு என்ன, அதை எப்படி தேடுறது? மூன்று குறிப்புகள் போன வாரம் பார்த்தோம். இறை அரசுங்கிறது தேவனுடைய நீதி, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், பரிசுத்தாவியினால் உண்டாகிற நீதி, பரிசுத்தாவியினால் உண்டாகிற சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்தாவியினால் உண்டாகிற நீதி அப்படின்னு சொன்னால் அவருக்கு எது சரி அது எனக்கு சரி, என்னுடைய வாழ்க்கை அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி கண்ட்ரோல் ஆகும். உன் கணவனுக்கு கீழ்ப்படி என்று சொன்னால் நான் என் கணவனுக்கு கீழ்ப்படுற காரணம் அவருடைய ரூல். உன்னுடைய தேசத்துக்கு கீழ்ப்படி என்று சொன்னால் நான் தேசத்துக்கு கீழ்ப்படுறது அவருடைய ரூல். உன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படி என்றால் அது அவருடைய ரூல். நான் எஜமானு கீழ்ப்படுகிறது அவருக்கு கீழ்ப்படுகிறது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க என்று சொன்னால் அது அவருடைய ரூல். நான் நிறைவேற்றுகிறது அவருடைய ரூல். நான் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது அது அந்த தேசத்தினுடைய சட்டம். அப்பா அம்மாவை கனம் பண்ணுவது, கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது என் தேசத்தினுடைய சட்டம், என்னுடைய இறை அரசினுடைய சட்டம். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது இறை அரசினுடைய சட்டம். கனம் பண்ணுறதுன்னு சொன்னால் அவங்கள அனாதையாக கோயிலில் கொண்டு விட்டுட்டு கோயிலுக்கு ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு நான் போகிறது கனம் பண்ணுறதில்லை அவர் சொல்லி கொடுக்குறார். நான் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது என்னுடைய இறை அரசினுடைய சட்டம். அது விபச்சாரம்னா என்னன்னு சொல்லி ஒரு டெஃபினேஷனை தர்றார். இது விபச்சாரம், இதை செய்யாத அப்படிங்கிறார். உன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்பது இறையரசினுடைய சட்டம். பிரியமானவர்களே, அப்போ நம்ம எதுக்கு கீழ்படுகிறோம், இறையரசுக்கு கீழ்படுகிறோம். இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். அப்போ ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த சட்டத்திட்டங்களுக்கு, வேதத்தில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படுகிறது. அந்த லைஃப் ஸ்டைல், அதான் அவருடைய நீதியை தேடுவது.
அவருடைய சமாதானத்தை தேடுவது என்று சொன்னால் எந்த கவலையும் இல்லாமல் எந்த பாரமும் இல்லாமல் ஒரு நிறைவாழ்வு வாழ்வது. இந்த நிறைவாழ்வு எப்படி வருது? அவரை விசுவாசிக்கிறதுனால, அவரை நம்புகிறதுனால, அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டதினால, அவரை சார்ந்து இருக்கிறதுனால ஒரு நிறைவாழ்வு வருது. இந்த நிறைவாழ்வு. மூன்றாவது அவருடைய சந்தோஷம். அவருடைய சட்டத்திட்டத்து கீழ்ப்படுகிறேன்னு யாருக்கும் பயப்பட வேண்டாம். அவருடைய நீதியை நிறைவேற்றேன், அவருடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறேன், இப்போ நான் கேர் ஃப்ரீயாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், சியர்ஃபுல்லாக இருக்கிறேன். இது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த உலகத்தில் பணம் இருக்கோ பணம் இல்லையோ, இந்த உலகத்தில் சொத்து இருக்கோ சொத்து இல்லையோ, எனக்கு ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் பார்த்துக்குவார், இப்போ பணம் இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களான்ட்டு நிச்சயமாக இல்லை. பிரியமானவர்களே, உண்மையான சந்தோஷம், உண்மையான நிம்மதி பணம் இருக்கும்போதல்ல, பணம் இல்லாத போது. பணம் இல்லாத போதல்ல, பணம் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கும்போது. நல்லா கவனிங்க, உண்மையான சந்தோஷம் பணம் இருக்கும்போதல்ல, பணம் இல்லாத போது. பணம் இல்லாத போது என்றல்ல, பணம் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிற போது. இப்போ உதாரணம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு 2 லட்சம் ரூபா நல்ல ஹாட் கேஷ், அப்படி ஒரு 2000 ரூபா கட்டு பேங்க்லேருந்து வச்சுருக்கீங்க, ஒரு 2 லட்சம் ரூபா வச்சுட்டு இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க. இல்லை, ஒரு இப்போல்லாம் 2 லட்சம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கோடியில் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு 20 லட்சம் ரூபா வச்சுக்கோங்க, ஒரு 10 கட்டு வச்சுருக்கீங்க, ஒரு 20 லட்சம் ரூபா வச்சுட்டு பஸ்ஸில் போகிறீங்க, நிம்மதியாக தூங்கிடுவீங்க. உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கீங்க, என்னை பெட்டி கட்டி அவனை சுட்டுருவானேன்னு சொல்லிட்டு. இந்த 20 லட்சம் ரூபா உங்கள் பையில் இருந்தால் தூக்கம் வருமா? இல்லை, ஏதோ 100 ரூபா 200 ரூபா வலிச்சல் டீ காசு வச்சுட்டு பேஸில் ஏறி இருக்கீங்க, இப்போ தூக்கம் வருமா? எப்போங்க தூக்கம் வரும்? எப்போ தூக்கம் வரும்? 20 லட்சம் இருந்தால் தூக்கம் வருமா? 20 லட்சம் இல்லட்டா தூக்கம் வருமா? இல்லைன்னா தான் தூக்கம் வரும். சரி, இப்போ உங்கள்கிட்ட பைசாவே இல்லை, நீங்கள் ஊரில் போய் இறங்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல, யார் உங்களை கூப்பிடுவான்னு தெரியல, அடுத்தால என்ன சாப்பிடுவோன்னு தெரியல, அடுத்தால எங்கே போவோன்னு தெரியல, ஒரு அன்சர்டனாக இருக்குது. அப்போது அப்பவும் நிம்மதியார், என்ன பண்ண போகிறோம் அடுத்தால, சரி இறங்கியாச்சு, இறங்கி என்ன பண்ண போகிறோம், அப்பவும் தூக்கம் வராது. நம்ம கையிலையும் காசு இருக்கக்கூடாது, ஆனால் என்னை ரிசீவ் பண்ண என் பையன் வருவான், அவன் பார்த்துக்குவான். இப்போ கையில் 1 பைசா இல்லை, நான் போயிட்டேன், என்ன பண்ண, என் பையன் வருவான் பார்த்துக்குவான், அங்கே என் வீடு இருக்குது, நீ சொத்து சோழலாம் அங்கே தான் இருக்குது, எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அப்பா ஸ்டேஷனுக்கு வருவார். இப்போ என் கையில் பணம் இல்லை, ஆனால் என்னை அங்கே பார்த்துக்கொள்ள ஒருவர் இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்க ஒருவர் இருக்கிறார், என் மகளும் மருமகனும் வந்துடுவாங்க ஸ்டேஷனுக்கு, அவங்க பார்த்துக்குவாங்க, அவர் பெரிய வண்டி வச்சுருக்காரு, லாரி கூட்டு போகிறதுக்கு, குட்டியான கொண்டு வருவார், பார்த்துக்குவார், அங்கே எனக்கு ரிசீவ் பண்ண வந்துடுவாங்க. பக்கத்தில் கேட்குறேன், என்னம்மா யார் வர்றா? என் பையன் வரான். அங்கே ஆள் வரும், கார் வரும், கார் வர சொல்கிறோம்ல. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பணம் இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது, ஆனால் அதே வேளையில் என்னை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள தேவன் இருக்கிறார் என்று தெரிஞ்சால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். எனக்கு பரலோக அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். என் கையில் பணம் இருக்க வேண்டாம், ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ள ஒருவர் இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்க ஒருவர் இருக்கிறார், என்னை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார், என்னை வழிநடத்த ஒருவர் இருக்கிறார், என்னை அழைத்து கொண்டு போக ஒருவர் இருக்கிறார், எனக்கு சகல காரியங்களையும் செய்து முடிக்க ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க ஒருவர் அங்கே இருக்கிறார் என்று தெரிந்தால்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்.
ரெண்டு அவசியம். வழியில் பணமும் இருக்கக்கூடாது. கையில் பணம் இருந்தால், மடியில் பணம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். என் கையில் பணமும் இருக்கக்கூடாது. அதே போல் நான் அனாதையாக நிற்கதியாக இருக்கிறேன், என் கையில் 5 பைசா இல்லை, என்னால் என்ன ஆகும் தெரில அப்படின்னு இருக்கக்கூடாது. பெரிய மாணவர்களே, அந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். அதுதான் அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஆண்டவர் பார்த்து பார்ப்பா. எப்படிப்பா அப்படி கவலை இல்லாத மனுஷன், ஆண்டவர் பார்த்து என்ன ஜாலியாக இருக்கீங்களே, ஆண்டவர் பார்த்து வருது. உலக பிரகாரமான ஒரு ஜாலியாக இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, அந்த இறை அரசுக்குள்ளே நம்ம வரும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்குது. ஆண்டவர் பார்த்துக்குவார், அவர் செய்வார். பிரியமானவர்களை, யாத்திரை கடினமாக இருக்கலாம், கண்டிப்பாக பேசுவார். கடல் கொந்தளிக்கும், நான் அக்கறைக்கு போயிருவேன். கடல் கொந்தளிக்கும், கடல் கொந்தளிக்காதுன்னு சொல்ல, அக்கறைக்கு போவோம்னார். வழியில் கடல் கொந்தளிக்காது, பயணம் இனிதாக இருக்கும், கடல் உங்களுக்காக அமைதலாக இருக்கும், அப்படிலாமா டைலாக் சொன்னார். அக்கறைக்கு போவோம்னார், கண்டிப்பாக போயிடுவோம். இடையில் கடல் கொந்தளிக்காது அந்த த்ரில், அதான் அந்த எக்ஸைட்மெண்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நல்ல கார் ஓட்டுறவங்க, நல்ல வண்டி ஓட்டுறவங்க எப்பவுமே சேலஞ்சை, சவாலை வாழ்க்கையில் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு ஒரு இராணுவ அதிகாரி தான் இந்த வண்டி ஓட்டுறதுல சில நுணுக்கங்களை ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுத்தார். அவர் சொல்லிக் கொடுத்ததில் ஒரு ஃபார்முலா, ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது, யாருமே நடமாட்டம் கிடையாது, எந்த வாகனமும் எதிராக வராது, மேடு பள்ளம் கிடையாது, ஆக்சிலேட்டரை மீச்சா வண்டி போயிட்டே இருக்கும். அந்த ரோட்டில் எந்த சின்ன பையன் கூட ஓட்டுவான், அவர் சொன்ன வார்த்தை எந்த பொம்பளை வேணாலும் ஓட்டுவானே, பொம்பளைகள் நான் குறைச்சி சொல்லலை, அவர் சொன்னது. யார் வேணாலும் வண்டி ஓட்டுவாங்க, மிதித்தா வண்டி ஓடும். எப்போ அழகாக இருக்கும், ஒருத்தன் லெஃப்டில் வந்து விழுவான், ஒருத்தன் ரைட்டில் வந்து விழுவான், ஒருத்தன் திடீர்னு குறுக்க வருவான், ஒருத்தன் திடீர்னு சொல்லி பூமியிலேருந்து எழும்புவான். இப்படியெல்லாம் வரும்போது அதை மேன்யூர் பண்ணி போகிறதுல தான் ஓட்டுற இன்பமே இருக்குன்னார். அதிலேருந்து எனக்கு இப்படிலாம் ஒரு சேலஞ்சிங்காக இருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு ஃபுட்பால் விளையாடுறீங்க, ஹாக்கி விளையாடுறீங்க. இப்போ ஃபுட்பாலில் சென்டர்லேருந்து பால் அடித்தாச்சு, ஒருத்தர் உங்களை அட்டாக் பண்ணலை, எல்லாம் அப்படி ஒதுங்கி நின்றுட்டாங்க, நீங்கள் கோல் போஸ்ட்டுக்கு பேக் கொண்டு போகிறீங்க, அங்கே ஃபுல் பேக் இருக்கிறான், அவன் கையை கட்டி நின்றுக்கிட்டான், கோல் போஸ்ட்கிட்ட போகிறீங்க, கோல் கீப்பர் விலகி போயிட்டான், கோல் அடிச்சிட்டிங்க, பந்து திரும்ப சென்டருக்கு கொண்டு வர்றீங்க, இப்படி திரும்பவும் விசில் கொடுத்துட்டாங்க, பந்தை எடுத்துகிட்டு போகிறீங்க, யாருமே உங்களை அட்டாக் பண்ணலை, எவ்வளோ நேரங்க விளையாடுவீங்க? இப்படி வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ போர் அடிச்சிடும். ஒருத்தன் லெஃப்டில் வந்து விழுவான், ஒருத்தன் ரைட்டில் வந்து விழுவான், ஒருத்தன் பின்னால் வந்து இடிக்க பார்ப்பான், இதையெல்லாம் கடந்து போய் கோல் கீப்பர் அப்படியே ரெடியாக நிற்பான், உன்னை பந்து அடிக்க விட மாட்டேன் பாருடாம்பான், அவன் கையிலையும் படாமல் அந்த பந்து அந்த ரெண்டு கொம்புக்களை நான் அடிக்கிறேன் பாருங்க, அப்போந்தாங்க எனக்கு சந்தோஷமே கிடைக்கும். அதாங்க வாழ்க்கை, அதான் சந்தோஷம். யாருமே என்னை எதிர்த்து வரல, யாருமே என்னை இடிக்கலை, யாருமே என்னை ஒம்பு பண்ணலை, யாருமே என்னை பிளாக் பண்ணலை, நான் மாத்திரம் போயிட்டே இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கை வாழ்க்கையாகவே இருக்காதுங்க. ஒரு பக்கம் மாமியார், ஒரு பக்கம் மருமகா, ஒரு பக்கம் பையன், ஒரு பக்கம் பக்கத்து வீட்டுக்காரன், ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் உடம்பு, எல்லாம் சேரும்போதும் நம்ம சந்தோஷமாக போய் ஜெயம் எடுக்கிறோம் பாருங்கள், அதுதான் சந்தோஷம். ஹல்லேலூயா, அதான் வெற்றி மகிழ்ச்சிங்க, அதான் வெற்றி மகிழ்ச்சி. யாருமே நான் அட்டாக் பண்ணக்கூடாது, நான் மாத்திரம் கோல் அடிக்கணும் அப்படின்னா போர் அடிச்சிட்டோம். சரி பிரியாமல் நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும். நான் அடிக்கிறதுக்கு முன்பாக கூட ஒரு முறை இதை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்லணும்னு நினைவு வருதுங்க. இப்படி தாங்க வாழ்க்கை இருக்கும். இந்த கிரிக்கெட்டு ஒன்று விளையாடுறாங்க பாருங்கள், அங்கே ஒருத்தன் பேட் பண்ணுறான், ஒருத்தன் வேகமாக 90 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் பாலை போடுறான். எதுக்காக பால போடுறான்? அவன் ரன் அடிக்கட்டும், பவுண்ட்ரி அடிக்கட்டும், சிக்ஸர் அடிக்கட்டும், ஐயோப்போ அடிச்சுட்டு போட்டுன்னா பாலை போடுறான், அவன் உருட்டியாக போடுவான், எப்படி ஆகிலும் இவன் அவுட் பண்ணு, போன பாலில் முடியலை, இந்த பால்லையாவது இவன் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் பால் போடுறாங்க. சரி, சுற்றி 10 பேர் நிற்கிறான், எதுக்கு? நீங்கள் பந்து அடிக்கிறத பார்த்து உங்களை கை தட்டுறக்கா நிற்கிறான், எப்படியாவது இந்த பாலிலையாவது உங்களை அவுட் ஆக்கிறணும் அப்படின்னாங்க நிற்கிறேன். அவர் எதுக்கும் அந்த 10 பேரும் நிற்கலை.
அந்த பத்து பேருடைய ஆசையும் எப்படியாவது உங்களை அவுட் ஆகிக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு தான் நிற்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரன்னராக இருப்பான், செகண்ட் பேட்ஸ்மேன், நீங்கள் அடித்தா அங்கே ஓடிடுவான், அவன் அடித்தா நீங்கள் ஓடுவீங்க. ஆனால் அவன் அவுட் ஆகிற நிலைமை வந்துச்சுன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்களை அவுட் ஆக்கிடுவான். என் ஃப்ரெண்டு இப்போ நான் அவுட் ஆகி அவன் சொல்லி அவன் விட போகிறதில்லை. சரி, இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் ஒம்பது பேர் ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் சிக்ஸர் அடித்தா கையெல்லாம் தட்டுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா விளையாண்டுக்கிட்டே இருக்கீங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவுட் ஆகாமல் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அங்கே இருக்க என்னங்க ஜோப் பண்ணுவான்? இவரே நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருக்குன்னா ஜோப் பண்ணிகிட்ருப்பான்? அவன் விளையாடணும்ல, உங்கள் ஃப்ரெண்டு தான், உங்கள் டீம் தான். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் ஆன உடனே வெளிப்பிரகாரமாக கையெல்லாம் தட்டுவான். ஆனால் அவன் உள்ளத்தில் உள்ள ஆசை, என்னடா டொக்கடிச்சிக்கிட்டு இருக்கான், எப்படா வருவான், நம்ம எப்படா ஏறுறாங்கன்னா தானேங்க இயற்க. இன்னும் ஒரு 2000 பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க, நீங்கள் சிக்ஸர் அடித்தா கை தட்டுவாங்க. அதை நினச்சி ஏமாந்துடாதீங்க, நீங்கள் அவுட் ஆனாலும் கை தட்டுவாங்க, நீங்கள் சிக்ஸர் அடித்தாலும் கை தட்டுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் விளையாடுறது பொழுதுபோக்கு, நீங்கள் அவுட் ஆனாலும் பொழுதுபோக்கு, நீங்கள் சிக்ஸர் அடித்தாலும் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. இது எல்லாவற்றுக்கும் மத்தியில் அந்த கோப்பையை நான் பெற்றுக்கொள்வது தான் வெற்றி. பத்து பேர் அவுட் ஆக பார்க்குறான், என் ஃப்ரெண்டு ஒன்று நூற்றுக்கு நூறு நான் தான் ஜெயிக்கணும்னு விளையாடல, என் டீமை சேர்ந்த 9 பேரும் என் விளையாட்டை முழுமையாக ரசிச்சுக்கிட்டு இருக்கல. பிரியம்மா, எதுக்காக இதை சொல்கிறேன்ல, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக உங்கள் பந்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. உங்கள் கையில் இருக்கிற அந்த 6-inch பேட்டை வச்சு உங்களுக்கு விரோதமாக வர எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் தான் டேக்கிள் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே கிறிஸ்தன மோடு கூட இருக்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பவர் சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. அந்த போராட்டங்கள் என்பது மகிழ்ச்சியான போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் தான் நமக்கு வெற்றியை தருகின்றன. போராட்டங்களே இல்லைன்னா வெற்றி கிடையாது. இது எதற்காக தான் நான் சொல்கிறேன்னு தெரியலை. பிரியமானவர்களே, சரி, அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது அது புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது வெறும் பண்டிகை கொண்டாட்டம் இல்லை. அங்கே புசிப்பும் குடிப்பும் என்பது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சொல்லலை, பண்டிகைகள், இது வெறும் பண்டிகை கொண்டாட்டம் இல்லை. கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்த கண்டிப்பாக கிறிஸ்மஸ் இருக்கும், கிறிஸ்தவங்கன்னா ஈஸ்டர் இருக்கும், குட் ஃப்ரைடே இருக்கும், கிறிஸ்தவங்கன்னா மரியாளுக்கு தேர் இழுக்கணும், கிறிஸ்தவங்கன்னா ஒருத்தர் வியாதி எருசலேமுக்கு போயிட்டு வரணும், கிறிஸ்தவங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போகணும், அது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது இறையரசினுடைய வாழ்க்கை, தேவ நீதி, தேவ சமாதானம், தேவ சந்தோஷம். நீ திரும்பவும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. இதை தவிர கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. என்னன்னாலும் அவர் பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவார். நீங்கள் மாத்திரம் பந்தை கேர்ஃபுல்லாக விளையாண்டுருக்கேன். அவன் பந்து அடிக்கிறானே, பந்தை எறானே, பந்தை எறானேன்னு சொல்லுவேன். சில சின்ன பிள்ளைங்களை ஆடும்போது சொல்லுவேன், எப்போ அவன் வந்து ஃபாஸ்ட்டாக போடுறான்ப்பா, உருட்டி போட சொல்லுப்பாங்க. நிறைய பேர் அப்பாட்ட என்ன ஜெபம் பண்ணுறோம், எப்போ அவன் ஃபாஸ்ட்டாக போடுறான்ப்பா, பாலை உருட்டி போட சொல்லுங்கப்பா, அப்பா என்னை உருட்டி போட சொல்லுங்கப்பான்னு சின்ன குழந்தைங்களாவே. நீ உருட்டி போட்டுட்டு இருந்தேன், ஒரு நாள் நீங்கள் ஸ்போர்ட்ஸு போக முடியாது, நீங்கள் பால் அடிக்கணுங்கிற ஏன் அதில் சொல்லிட்டுருக்குன்னு எனக்கே தெரியலைங்க, யாருக்காகவோ நான் சொல்கிறேன். அப்படி வாழ்க்கையில் உருட்டி போடுங்க உருட்டி போடுங்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதுங்க. அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறானோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் விளையாட முடியும், அதில் தான் உங்கள் திறமையை காட்ட முடியும். பிரியமானவர்களை, 3rd கடந்த வார, இந்த வாரத்தில் 4th நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், சொல்லப்போனால் கொஞ்சம் கடினமான ஒரு டாபிக். பொதுவாக அதிகமான ஊழியர்கள் இதை ஹேண்டில் பண்ணதில், நீங்கள் இதை பிரசங்கங்களில் அதிகமாக கேட்டிருக்கவும் வாய்ப்பு கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உள்ள 4th குறிப்பு, Be perfect. பூரணராக இருங்க, பெர்ஃபெக்டாக இருங்க. தமிழில் என்ன வார்த்தை, நிறைவுள்ளவர்களாக இருங்க, குறை உள்ளவர்களாக இருக்காதிங்க, நிறைவுள்ளவர்களாக இருங்க, பெர்ஃபெக்டாக இருங்க. எதை செய்தாலும் அதில் பெர்ஃபெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லு. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பெர்ஃபெக்ஷனை நோக்கி போகிற வாழ்க்கை. நிறைய ஊழியக்காரங்க இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, இந்த பிரசங்கம் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களோ தெரியாது. நிறைய பேர் நம்ம பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது, பெர்ஃபெக்டாக இருக்க முடியாதுன்னு நினச்சி பெர்ஃபெக்டாக இல்லாமல் போய்ட்றாங்க. பிரியமானவர்களே,
கிறிஸ்தவர்கள் பெர்ஃபெக்டாக இருக்கணும். எனக்கு பெர்ஃபெக்ட் என்ற ஆங்கில சொல்லையே நான் பயன்படுத்துகிறேன், ஏனென்றால் உங்களுக்கு பொருள் விளங்கும்படியாக. ஒரு நிறைவுள்ளவர்களாக, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:48 ஆகையால், ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். இந்த பெர்ஃபெக்ட் என்ற சொல் இங்கே தமிழில் பூரண சற்குணம் அப்படின்னு கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆகையால், அங்கே ஆகையால் என்பது அந்த 5 ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பேசேஜ், மிக வல்லமையான ஒரு அதிகாரம், மலைப்பிரசங்கம் என்று சொல்கிறோம். இந்த மலைப்பிரசங்கத்துக்கு ஆங்கிலத்தில் இன்னொரு சொல் பயன்படுத்துவார்கள், பியாட்டிடியூட் அப்படிம்பாங்க. பியாட்டிடியூட், பியாட்டிடியூட், பியாட்டிடியூட் என்று சொன்னால் திஸ் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட். இதுதான் உன்னுடைய எண்ணமாக, இதுதான் உன்னுடைய குறிக்கோளாக, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். திஸ் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திஸ் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட். பெரிய நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திஸ் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட். உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தன் பண்ணால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போகிறதுக்கு நீ ஆயத்தமாக, திஸ் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட். இது உன்னுடைய எண்ணமாக இருக்குமானால் வாழ்க்கையில் நீ நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்ல, ஆகையால் இது உன்னுடைய ஆட்டிடியூடாக இருக்கிறபடியினாலே, இது உன்னுடைய எண்ணமாக இருக்கிறபடியினாலே, யூ பி பர்ஃபெக்ட், நீ பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். இது வந்து ஆப்ஷன் இல்லை, தமிழில் அழகாக பார்க்குறோம், நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். இருக்க ட்ரை பண்ணுங்க, பெர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருங்க அப்படிலாம் சொல்லலை. கிறிஸ்தவங்க எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை செய்கை, சும்மா கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லி மாய்மாலம் பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இது ஒரு வியாபாரமாக பண்ணிக்கிட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியான வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்டாக இருக்க முடியலைன்னா கிறிஸ்தவங்களாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எப்படி இயேசு ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்னாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்னாரோ, அதே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ கிறிஸ்தவனாக இருக்கன்னா பெர்ஃபெக்டாக. ஆகையால் உங்கள் பிதா பூர்ண சற்குணராக இருக்கிறது போல் நீங்கள் பூர்ண சற்குணராக இருக்க ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இருங்க அப்படிலாம் சொல்லலை. பூர்ண சற்குணராக இருக்க கடவீர்கள். நீ இயேசுவை நேசித்தா இயேசுடைய கற்பனைக்கு கீழ்படி, இயேசுவை நேசிக்கலைன்னா அதை விட்டுரு. இன்றைக்கி அநேகர் இதை பிழைப்பாக ஆதாய தொழிலாக ஏதோ கிறிஸ்து பேரை சொல்லி, சாமி பேரை சொல்லி, பிரியமானவர்களை கொள்ளையடிக்கிறது போல் கிறிஸ்து பேரை சொல்லி நிறைய பேர் கொள்ளையடிக்கிறாங்க. அந்த கொள்ளை கூட்டத்தெல்லாம் கிறிஸ்தவ ஊழியம் என்று எடுக்கக்கூடாது. பிரியமானவர்கள், நிறைய பேர் போவாங்க, சாமியார் இடத்துக்கு நிறைய பேர் போவாங்க, குறி சொல்கிற இடத்துக்கு நிறைய பேர் போடுவாங்க. இந்த மெஷின் வந்து குறி சொல்லுதுன்னா கூட நம்ம சொன்னால் அங்கே காசு போட்டு குறி கட்டுருக்கோம். நம்ம வெயிட் பார்க்கும்போது ஒரு கார்டு வரும், வெயிட் பார்க்கும்போது ஒரு கார்டு வரும். அந்த கார்டில் பார்த்தோன்னு சொன்னால் பின்னால் ஏதோ ஒரு சின்ன குறி எழுதியிருப்பான், ஒரு ஜோஷியம். நிறைய பேர் வெயிட் எவ்வளோன்னு பார்க்க மாட்டாங்க, ஏன்னா வெயிட்டை பார்த்தா வருத்தமாக இருக்கும், ரொம்ப நாள் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், அது மாறாததாக இருக்கும். பின்னால் திருப்பி ஓப்பன்டா ஏதாவது நல்லது சொல்லியிருக்கேன், நீ போகிற காரியம் வாய்க்கும். அவன் திருட போவான், அங்கே எழுதிய காடு வரும், நீ போகிற காரியம் வாய்க்கும். அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவர் பேசிட்டார். நம்ம தான் பள்ளி பேசினாலே ஆண்டவர் பேசிட்டார்னு நினைக்கிற சனம் தானே, பள்ளி சத்தம் போட்டாலே ஆண்டவர் பேசுகிறான்னு நினைக்கிறோம். எங்கே குறி சொன்னாலும் கூட்டம் போகும், அது இயேசுவின் நாமத்தில் குறி சொன்னாலும் கூட்டம் போகும், பள்ளி நாமத்தில் குறி சொன்னாலும் கூட்டம் போகும். கிளி ஒரு காடு எடுத்து கொடுத்துச்சின்னா அந்த காட்டில் தான் வாழ்க்கையே இருக்க நம்புகிற மக்கள் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு பாமர மக்கள், ஒரு மூடத்தனத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். அதனால் இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு போகிறவர்கள்லாம் பரிசுத்தவான்கள் என்றல்ல. ஒருத்தன் கிளியை வச்சு ஏமாத்துறான், ஒருத்தன் பள்ளியை வச்சு ஏமாத்துறான்னா ஒருத்தன் இயேசு நாமத்தை வச்சு ஏமாத்துறாங்க. இதெல்லாம் பிழைப்பு, அதை விட்டுருங்க. இயேசு சொன்ன கட்டளை பெர்ஃபெக்டாக இருங்க, பெர்ஃபெக்டாக இருங்க. இந்த பெர்ஃபெக்ஷன் முடியாது, பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை என்று யாராவது பேசினால் அவங்க கிறிஸ்துவுக்கு விரோதிகள், கிறிஸ்துவுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு விரோதிகள்.
முடியுமா முடியாதா என்றால் முடியாத ஒன்றை இயேசு சொல்ல மாட்டான். அப்போ இந்த பெர்ஃபெக்ஷன் என்பது என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும். இந்த பெர்ஃபெக்ஷன் என்ற கிரேக்க சொல் டெலியோஸ், TELEIOS, டெலியோஸ் என்று கிரேக்கத்தில் அழைக்கப்படுது. டெலியோஸ் என்று சொன்னால் கம்ப்ளீட், ஃபினிஷ்ட், பியூர், ஹோலி என்று அர்த்தம். கம்ப்ளீட், ஃபினிஷ்ட், நிறைவானது, முற்று பெற்றது என்று அர்த்தம். இந்த கம்ப்ளீட் ஃபினிஷ்ட் ஏறத்தால் ஒரே பொருளாக இருந்தால் கூட ஆங்கிலத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக அதை பயன்படுத்துவாங்க. கம்ப்ளீட், நிறைவானது, நிறைவு பெற்றது, ஃபினிஷ்ட், முடிந்தது அப்படி சொல்லலாம். அவர் வேடிக்கையாக சொல்லுவார்கள், எ மேன் விதவுட் வைஃப் இஸ் இன்கம்ப்ளீட். வாழ்க்கை ஒரு நிறைவு பெறல. மேன் விதவுட் வைஃப் இஸ் இன்கம்ப்ளீட், மேன் வித் வைஃப் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இங்கே இயேசு சொன்னது நீ கம்ப்ளீட்டாக இரு, ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக இரு, ஒரு பூரண மனுஷனாக இரு. மனுஷன்னா எப்படி இருக்கணும், அப்படி இரு. இப்படி இருந்தால் நீ மனுஷனாக இருக்கலாம், இறை அரசில் நீ மனுஷனாக இருக்கலாம், இறைவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீ கம்ப்ளீட், இல்லைன்னா நீ அறகுறை அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்கள், இந்த கம்ப்ளீட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஒரு பையன் நல்லா 9th நல்லா படிச்சிட்டான், 10th படிச்சிட்டான். 10th வந்து 5 பேப்பரில் ஒரே ஒரு பேப்பர் போயிடுச்சு, மேத்ஸ் புட்டுக்கிடுச்சு. இப்போ அவன் 10th இன்கம்ப்ளீட் அப்படின்போம். எப்படியாவது 10th எழுதிடுடா, கொஞ்ச நாளைக்கு ஒரு பையனை பார்த்து சொன்னேன், என்ன நான் 10th அப்படி போயிடுச்சு, எப்படியாவது நீ எழுத நான் முயற்சி பண்ணுறேன். ஒரு பிள்ளை சொன்னேன், எனக்கு இங்கிலீஷ் மாத்திரம் போயிடுச்சு, ஏம்மா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு வேண்டான்ட்டேன். அவன் இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கிறான். எப்படியாவது 10th கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சரி 11th 12th போகிறோம். 12th சிலர் இன்கம்ப்ளீட்டாக விட்டுருவாங்க. 12th கம்ப்ளீட்டு, அவன் அப்புறம் காலேஜுக்கு போயிட்டான், பிஎஸ்சி சேர்ந்துட்டான், ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டான், செகண்ட் இயர் முடிச்சிட்டான், தேர்ட் இயர், ஒரே ஒரு பேப்பரில் அரியர் இருக்குது, ஹீ இஸ் இன்கம்ப்ளீட். அப்போ இந்த பெர்ஃபெக்ட் அல்ல, கம்ப்ளீட் என்று சொல்கிறது நம்ம நினைக்கிறது போல் எல்லாவற்றிலும் ஒரு குறையில்லாத வாழ்க்கை என்றால் நீ இருக்கிற நிலையில் நிறைவு பெறுகிறாய், இருக்கிற நிலையில் நிறைவு பெறுகிறாய். இதைத்தாங்க இயேசு சொன்ன, நீ கம்ப்ளீட் மேனர், 10th படித்தா கம்ப்ளீட் பண்ணிடு, பிஎஸ்சி படித்தா கம்ப்ளீட் பண்ணிடு, ஒரு ப்ராஜெக்ட் செய்கிற அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணு, இப்போ சமையல் செய்கிற அந்த சமையலை கம்ப்ளீட் பண்ணு, எதையும் அறகுறையாக விடாது. இல்லைன்னா நீ பட்ட பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாக போடும். அம்மா பிரியாணி செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, நல்லா பிரியாணி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு இறைச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க, அரிசி வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதற்கு வேண்டிய மற்ற ஜாமான்கள்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஒன்றும் பெருசாக ஒன்று எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஒன்றே ஒன்று தான், உப்பு மட்டும்தான் இல்லைங்க. பிரியாணி வருமா, செய்ய முடியுமா, கம்ப்ளீட் ஆகுமா? ஒரே ஒன்று தான், உப்பு தான் இல்லை, இறைச்சி இருக்குது, பிரியாணி வந்துடுமா? அரிசி இருக்குது, நல்ல பாசுமதி அரிசி, நல்ல பிரியாணி அரிசி, நல்ல சீரக சம்பா இருக்குது, மன மனம் மனம் வர்ற அரிசி இருக்குது. உப்புங்க, உப்பு மட்டும்தான் இல்லை, பிரியாணி வராதுங்க. அந்த பிரியாணியை கம்ப்ளீட் பண்ணுறது அந்த உப்பு, அந்த பிரியாணியை கம்ப்ளீட் பண்ணுறது அந்த உப்பு. ஒரு சின்ன காரியம்தான் பிரியமானவர், இதை தாங்க அவர் கம்ப்ளீட்டாக இருங்கிறார். ஒரு குறை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு குறை தான் இருக்குது, இந்த ஒரே ஒரு குறை தான் இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சின்ன காரியம். ஒரு புது சொல் படிச்சிருக்கேன், சப்ப மேட்டரு. இந்த சப்ப மேட்டர் தான் உங்கள் வாழ்க்கையை சொப்புனாக்கிறோம். ஒரு குறை இருக்கக்கூடாதுங்க. கிறிஸ்தவர்கள் நிறைவாக இருக்கும், நிறைவாழ்வு நமக்கு தேவை. பிரியமானவர்களே, இதை விளங்கிக்கிறதுக்கு வேதத்தில் ஒரு சம்பவத்தை கொஞ்சம் நான் சொல்கிறேன். சொல்லும்போது நீங்கள் இதை கூடுதலாக விளங்கி கொள்ள முடியும். அது மத்தேயு 19:16 வசனத்திலிருந்து. அப்பொழுது ஒருவன் வந்து இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த சம்பவத்தை நிறைய வேளை தப்பாக புரிந்து கொள்வீங்க.
அவனுங்க நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஏதோ தான் சில நல்ல காரியங்களை செய்து தான் அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று அவன் நம்புகிறான். அப்போ அவனுடைய கேள்வி வந்து, நான் என்ன செய்யணும், நான் என்ன நல்ல காரியத்தை செய்யணும், நான் என்ன நல்ல காரியத்தை செய்து அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீ அதுக்கு போகணுன்னு சொன்னால் நிறையா கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குல்லப்பா, கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவன் என்ன கேட்குறான், நான் என்ன செய்யணும், நான் எந்த நல்ல காரியத்தை செய்யணும், அந்த கேள்வியை பாருங்கள். அந்த கேள்விக்கு பதிலாக இப்படிலாம் சில கற்பனைகளை கைக்கொள்ளலாம். 613 கற்பனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஆண்டர் எந்த கற்பனையை சொல்கிறாரு அப்படின்னு அவன் அங்கே செலக்ட் பண்ணுறான். சரிண்ணே, எல்லாத்தையும் கைக்கொள்றேன்னு சொல்ல வேண்டியது தானே. எந்த கற்பனைகளை என்று கேட்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கனம் பண்ணுவாயாக. இவர் பாருங்கள், நம்மால் பயங்கரமாக சில வேலை பேசுவார். இவன் என்ன எதிர்பார்த்துருப்பான், நீ பிதாவாய தேவனை சேவி, ஓய்வினாலே பரிசுத்தமாக ஆசரி, நீ வந்து இப்படி பலி செலுத்து, இது ஏதாவது சொல்லுவார்னு பார்த்துருப்போம். இவர் கடவுள் பக்கமே டச் பண்ணலை. நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பஸ்கா பண்டிகை வை, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. இவர் உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசி, அது லேவிய ராமத்தில் இருக்குது. அவர் அங்கே சொன்ன அவ்வளோமே போய் சொல்லாத, களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாத என்று சொன்ன எல்லாம் ஒரே வார்த்தையில் உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசி அப்படின்ட்டு. அவர் எதுவுமே அவர் டச் பண்ணிக்கல. கோயிலுக்கு போய் தசமம் பாங்கிட்டு சாமியை கும்பிட்டு இதெல்லாம் ஒன்றுமே அவர் சொல்லலை. நீ நல்ல காரியம் தானே செய்யணும்னு நினைக்கிற, நீ நல்ல காரியம் செய்யப்பா அப்படின்ட்டார். ரொம்ப எளிமையான காரியம். இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கேன். என்ன கை கொண்டிருக்கிறேன், உடனே ஒன்று எடுத்து அப்பா அம்மாவை நான் சிறு வயது முதல் கனம் பண்ணுறேன், இவைகளெல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஆனாலும் அவனுக்குள்ள இதாங்க அந்த கம்ப்ளீட்னஸ், பெர்ஃபெக்ஷன். இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது, இன்னும் நான் என்ன செய்யணும், நான் போய் சொல்கிறதில்ல, விபச்சாரம் செய்கிறதில்ல, எங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுறேன், என்னை நேசிக்கிறது போல் மற்றவங்கள நேசிக்கிறேன், என்னை நேசிக்கிறது போல் மற்றவங்கள நான் நேசிக்கிறேன்னா இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ அவன் செய்கிறது முழுவதும், அவன் சொல்கிறது முழுவதும் செய்கிறதுலையே இருக்குது. என்ன செய்யணும், என்ன செய்யணும், இன்னும் என்னிடத்துல என்ன குறை இருக்குது அப்படிங்கிறான். அதற்கு இயேசு சொல்கிறாரு, நீ பெர்ஃபெக்டாக இருக்க விரும்பினார், இன்னும் என்ன குறை, இன்னும் என்ன குறைங்கிற, நீ பெர்ஃபெக்டாக இருக்க விரும்பினால் உனக்குன்னு ஏதோ ஒன்று இருக்குது, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இதை கேட்டால் வருத்தத்தோடு போயிட்டேன். அப்போ நீ கம்ப்ளீட்டாக இருக்குன்னு இயேசு சொல்கிறாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்தை கொடுங்கிறார். அப்போ எல்லாரையும் பார்த்து உனக்கு உண்டான எல்லாவற்றையும் தரித்திர கொடு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திர கூடன்னு சொன்னார். அப்படி சொல்லலை. பின்னால் பெத்தானியில் மரியா அந்த தையில குப்பியை உடைத்து அவர் தலையில் ஊற்றும்போது கூட மற்றவங்க சொன்னாங்க, இதை விட்டு தரித்திர கொடுக்கலாமே என்று சொல்லும்போது அவளை தொந்தரப்படுத்தாதீங்க, அவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனைமா இதை செய்கிறான்னு சொன்னார். ஒளியே இயேசு உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றுங்கன்னு அவர் சொல்லலை. இவன் கேட்குறான், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன். அதற்கு இயேசு சொல்கிறாரு, உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரக்கு கொடுங்கிறார். ஏங்கிறத நம்ம சின்ன குட்டி கதை சொல்கிறேன், நீங்கள் விளங்கி கொள்வீங்க. இந்த கதையை விளங்க இன்னொரு குட்டி கதை. இப்போ ஒருத்தன் வரான், அவன்ட ஒரு குருகிட்ட போகிறான். ஆண்டவர், நான் எங்கள் அப்பா அம்மா குருஜி, எங்கள் அப்பாவும் ரொம்ப கனம் பண்ணுறேன். அப்படியாப்பா, கிறிஸ்மஸுக்கு துணி எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். என்ன எடுத்திருக்கேன், எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்திருக்கேன். எவ்வளோப்பா ஷர்ட்டு? ஷர்ட்டு 2000 ரூபாய்க்கு மேலே ஆகிடுச்சு. பேண்ட்ஸு அது ஒரு 1500 ரூபாய்ச்சு. அப்படியாச்சு. மனைவிக்கு துணி எடுத்துட்டியாப்பா? எடுத்துட்டேங்க. என்ன அது, ஒரு 15000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்திருக்காங்க. பிள்ளைக்கு? ஆ, பிள்ளைக்கு 2-3 செட்டு வாங்கியிருக்கேன். அது எவ்வளோப்பா? அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 கிட்ட ஆகிடுச்சிங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்.
உங்கள் அப்பா அம்மா, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா அம்மா ஒரு 80-85 வயசு இருக்கும், படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அம்மாவுக்கு துணி வாங்கிட்டியாப்பா? ஆ, வாங்கிட்டேங்க. நான் எங்கள் அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன். எங்கள் அம்மா கூட புது துணி எடுத்துகிட்டு, என்னப்பா எடுத்துருக்கிற? ஒரு நைட்டி எடுத்திருக்கேங்க. அம்மாவுக்கு அது போதும். அம்மா படுத்த படுக்கையாக இருக்கா? வீட்டில் தான் இருக்கா. அம்மாவுக்கு 180 ரூபா நைட்டி போதும். என் பிள்ளைக்கு 3500 ரூபாய்க்கு துணி வாங்கியிருக்கேன். எனக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். என் மனைவிக்கு 15000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இன்னொரு ஏழை இருக்கான், அவனுக்கு துணியே இல்லை. உனக்கு 5000 ரூபாய்க்கு துணி வாங்கியிருக்க, ஒன்று செய், இதை விற்று. ஏன்னா உன்னை போல் நீ பிறனை நேசிக்கணும்ல, அப்போ தானே ஜெனரல் ராஜ்யத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். இதை விற்று ஒரு 4-5 லுங்கி வாங்கி உனக்கு தெரிஞ்ச ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருப்பா அப்படிங்கிறார். அவன் ரொம்ப துக்கத்தோடு திரும்பி போடுறான். இதாங்க அந்த கதை. இயேசு வந்து நீ பேண்ட்ஸ் போடக்கூடாது, சூட்டு போடக்கூடாது, நீ எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீயும் ஏழையாக லுங்கி கட்டிட்டு திரின்னு சொல்லலைங்க. உன் கையில் பொசஷன் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் நீ செய்ய வேண்டியதை செய்யலைன்னு அர்த்தம். இன்னும் நீ செய்ய நினச்சா செய்யலாம். இன்னும் உங்கள் அப்பா அம்மாவை நீ கனம் பண்ணலாம். இன்னும் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். இன்னும் ஊழியங்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் நீ செய்யணும்னு நினச்சா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நீ பிரசங்கம் பண்ணலாம். இன்னும் நீ கிராமங்களுக்கு போகலாம். இன்னும் நீ தியாகம் பண்ணலாம். இன்னும் நீ பரிசுத்தமாக இருக்கலாம். நீ நினைக்கிற அளவு நீ செய்துக்கிட்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, அது நீ ஏழையாய் போவதற்கல்ல. அங்கே பாருங்கள், திரும்ப அந்த வசனத்தினுடைய ஆழமே வாசிங்க. அதே வசனம் திரும்ப இல்லை, முந்தின வசனம். அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இப்போ வந்து சொல்கிறாரு, நாங்கள் இப்போ பெட்டியில் காசு வச்சுருக்கேன் அப்படிங்கிற தம்பி வந்து நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், என்ன கல் பண்ணுறது? நான் சொல்கிறேன் தம்பி, அதை இந்த பேங்க்கில் போட்டிருப்பா, அந்த பேங்க்கில் போட்டால் சேஃபாக இருக்கும்னு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். அது அவர் என்ன தரித்திரனாய் போவதற்கல்ல. இப்படி வீட்டில் பணம் வச்சுருந்தா ரேடு வந்து எட்டு போயிடுவான். இப்படி வீட்டில் பணம் வச்சுருக்க கூடாதுப்பா. இந்த பணத்தை வந்து யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. இந்த பணத்தை இப்படி வச்சுருந்தேன்னா ஒரு நாளைக்கு டிமானிட்டேஷன் வந்துச்சுன்னா வேல்யூ இல்லாமல் போயிடும். இந்த பணத்தை எல்லாம் நீ அந்த பேங்க்கில் போட்டேன்னா உன் பணம் உனக்கு சேஃபாக இருக்குங்கிறது இந்த பையனை நான் தரித்திரமாக்குறதற்காக நான் சொல்லலை. இந்த பையனுடைய ஐஸ்வர்யம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஏசு அது எல்லாவற்றையும் விட்டு தரித்திர கொடு என்று சொன்னது எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. ஏசு கிட்ட சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. உனக்கு பரலோக பேங்க்ல பணம் இருக்கும்படிக்கு, உனக்கு பரலோக பேங்க்ல ஐஸ்வர்யம் இருக்கும்படிக்கு தான் இயேசு சொன்னார். வழியே உன்னை தரித்திரன் ஆக்க வேண்டும் என்று இயேசு சொல்லலை. அப்போ ஏங்க அவன் அப்படி செய்யாமல் போயிட்டான்? இந்த கதையினுடைய சுருக்கம் என்னன்னா, அவனுக்கு நித்திய ஜீவனில் நம்பிக்கையே கிடையாது. அவனுக்கு நித்திய ஜீவனில் நம்பிக்கையே கிடையாது. அங்கே பணம் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை. அங்கே ஒரு ஊர் இருக்குதுன்னு தெரிந்தால், அங்கே நான் போவேன்னு தெரிஞ்சால், அங்கே நான் வாழ வேண்டும் என்று தெரிஞ்சால், அங்கே எனக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கணுமேனு சொல்லி யோசிக்க தோணும். இவன் சும்மா நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் சொல்லி டயலாக் பேசுகிறான், ஆனால் இவனுக்கு நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்குங்கிற நம்பிக்கையே கிடையாது. அந்த நித்திய ஜீவத்தில் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும், இவன் முயற்சி எடுக்க விரும்பலை, துக்கத்தோடு போயிட்டான். பிரியமானவர்களே, அது வந்து ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ விவசாயி இருக்கிறான், விதையை மண்ணில் தூவுகிறான். மண்ணில் தூவும்போது அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும், மழை வரணும், பூச்சி கடிச்சிடக்கூடாது, விளைஞ்சி வரும்போது ஏதாவது பெரிய மழை புயல் காற்று அடித்து எல்லாம் நஷ்டமாயிடக்கூடாது. அவன் வந்து ஒரு மூட்டை நெல் அவன் விதைக்கும்போது குறைஞ்சது ஒரு 3 மூட்டையாவது வரும், 3 போகமாவது வரும், ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவன் விதைக்கிறான். ஒரு நெல் 30-60-100 பலன் தரும் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து தான் விதைக்கிறான். மண்ணில் அந்த சேரில் அந்த சகதியில் அந்த தண்ணியில் அவன் அந்த விதையை தூவும்போதே இந்த மண் எனக்கு பதில் தரும் என்று நம்புவானேயானால் விண்ணிலை விதைப்பதற்கு ஏன் பயப்படுறோம்? நமக்கு விண்ணை பற்றி பரலோகத்தை பற்றி நம்பிக்கை இல்லாததினாலே அதில் இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறோம். அதில் இன்வெஸ்ட் பண்ண சிலருக்கு அந்த பரலோகத்தை பற்றி நம்பிக்கை இருக்குது, தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். பிரியமானவர்களே, அங்கே இயேசு கிறிஸ்துவோட பெர்ஃபெக்ஷனை பற்றி சொல்லும்போது
எல்லாவற்றையும் விட்டு தரத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது அதனுடைய காரணம் அல்ல. இன்னும் நீ வந்து செய்ய எவ்வளவோ இருக்கு. அப்போ இந்த பெர்ஃபெக்ஷன் என்பது மூவிங் டுவேர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் தான். பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து கொலோசியர் 1:28-29 நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 1:28-29 இங்கே சொல்கிறாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக, இங்கிலீஷில் பர்ஃபெக்டாக, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுறோம். எங்களுடைய ஒரே ஒரு அப்ஜெக்ட் என்ன? எல்லாரையும் பெர்ஃபெக்ட் ஆக்கணும். அதுதான் நாங்கள் புத்தி சொல்கிறோம். எல்லாருக்கும் நாங்கள் புத்தி சொல்கிறோம். எந்த மனுஷனுக்கும் ஞானத்தோடு உபதேசம் பண்ணுறோம். புத்தி சொல்கிறோங்கிறது முதல்ல பாஷையில் கடிந்து கொள்கிறோம், வான் பண்ணுறோம், எச்சரிக்கிறோம், புத்தி சொல்கிறோம். தம்பி இப்படி செய், இப்படி செய்யாத, இப்படி உடுத்து, இப்படி உடுத்தாத. எதற்காக? உங்களை அவருக்கு முன்பாக பெர்ஃபெக்டாக, எந்த மனுஷனையும் தேறினவனாக பெர்ஃபெக்டாக நிறுத்தணும். எல்லாருடைய ஊழியமும் அந்த ஊழியமாக இருக்கு. எல்லாருடைய ஊழியமும் அந்த ஊழியமாக இருக்குது. எல்லோரும் உங்களை பெர்ஃபெக்ட் ஆக்கணும்னு நினச்சி ஊழியம் செய்ய மாட்டாங்க. எப்படியா தங்களுக்கு பிஸ்னஸ் நடந்தால் போதும்னு ஊழியம் செய்வாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் 10 மணிக்கு ஆராதனா, நீங்கள் 10:00 வந்தாலும் அதே காணிக்கத்தான். நீங்கள் 10:30 வந்தாலும் அதே காணிக்கத்தான். நீங்கள் 11:00 வந்தாலும் அதே காணிக்கத்தான். நீங்கள் காணிக்க எடுக்கிற நேரத்தில் வந்துட்டீங்கன்னா போதும் எனக்கு. எப்படி காணிக்க போட்டுருவீங்க? எப்படி தசம பாகம் கொடுத்துருவீங்க? நீங்கள் 10:00 வந்தால் என்ன, 10:00 வரட்டா பண்ண என்ன? ஏன் நீங்கள் டைமுக்கு வாங்க, டைமுக்கு வாங்கன்னு சொல்லணும்? ஏன் டைமுக்கு வரும்போது உங்களை வேதனைப்படுத்தணும்? பிந்தி வரும்போது ஏன் உங்களை வேதனைப்படுத்தணும்? ஏன் உங்களை கூப்பிட்டு கேட்கணும்? ஏன் உங்களை கண்டிக்கணும்? இப்படி செய்யுமா, இப்படி செய்யாதமான்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் அட்வைஸ் பண்ணுறோம்? எங்களுக்குள்ள ஒரே ஒரு வாஞ்சவங்களை எப்படி ஆகிலும் தேறினவர்களாக நிறுத்த வேண்டும். எதுக்காக? உங்களை தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு. நீ கம்ப்ளீட்டாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும். உங்கள் பணித்தளத்தில் பெர்ஃபெக்டாக இருக்கணும், உங்கள் படிப்பில் பெர்ஃபெக்டாக இருக்கணும். பெர்ஃபெக்ட்ன்னு சொன்னால் கம்ப்ளீட் பண்ணணும். உங்கள் வேலையை கம்ப்ளீட் பண்ணணும், உங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். நாங்கள் சபையிலே பார்க்குறோம் சிலர் அந்த பிள்ளைகிட்ட அந்த வேலையை கொடுத்தா என்ன கொடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ணிடுவான், என்ன கொடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவான். இது எனக்கு எழுதி அனுப்புன்னு சொன்னால் அனுப்பிடுவான். அவன்கிட்ட சொல்லிட்டா போதும், அவன் கம்ப்ளீட் பண்ணிடுவான். இன்னொருத்தரை பற்றி ஐயோ அவன்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க, எல்லாத்தையும் சொதப்பிடுவான். செய்கிறேன் செய்கிறேம்மான் செய்யவே மாட்டேன். எங்களுக்கு தெரியும், சொன்னால் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லுவான், செய்ய மாட்டான், முடிக்க மாட்டான், எதையும் முடிக்க மாட்டான், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட சொன்னால் கம்ப்ளீட் பண்ணிடுவா, சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் எல்லோரும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். உங்கள் படிப்பில் பெர்ஃபெக்டாக இருக்கணும், உங்கள் ஹோம்ஒர்க் செய்கிறதில் பெர்ஃபெக்டாக இருக்கணும், உங்கள் அசைன்மெண்ட்ஸில் பெர்ஃபெக்டாக இருக்கணும், உங்கள் ப்ராஜெக்டில் பெர்ஃபெக்டாக இருக்கணும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உள்ள பணிகளில் பெர்ஃபெக்டாக இருக்கணும். பிரியமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கணும். இதற்காகத்தான் நாங்கள் எங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே போராடி பிரயாசப்படுறோம். உங்களை திட்டி கட்ட பேர் வாங்கிக்கிறோம், ஐயோ அப்பா அந்த சபையிலாம் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, எவ்வளோ லேட்டாக பண்ணாலும் கேட்க மாட்டாங்க, இங்கே போனால் நொய் நொயும் பாரு, ஏன் லேட்டு மறு மறைப்பார் ச அப்படி. பிரியமானவர்களே, ஐயோ போகவே கஸ்டமர் பார்த்தோன்னே ஏன் லேட்டும்பார், இதாக வர்ற டைமான்னு கேட்பார். எதுக்காக? நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆகணும், நீங்கள் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதனால் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களை எந்த மனுஷன், கொலோசியர் 4:12 வாசிக்கிறோம், குறித்து கொள்ளுங்கள். கொலோசியர் 4:12, எப்பாப்புறாவும் உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களைச் சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அவனுடைய எண்ணம்லாம் என்ன? எப்படியாவது என் பிள்ளைங்க பெர்ஃபெக்டாக இருக்கணும், தேவனுக்கு சித்தமானவைகளில் பெர்ஃபெக்டாக இருக்கணும், தேவனுக்கு சித்தமானவைகளில் பூரண நிச்சயமுள்ளவர்களாக இருக்கணும். போராடுறான் ஜபத்தில்,
போராடி பிரசங்கம் பண்ணுறோம், போராடி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எப்படியாக எங்கள் பிள்ளைங்க பர்ஃபெக்டாக வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய செயல்பாடுகளில் எங்கள் பிள்ளைங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் என்று சொல்லி போராடி பிரயாசப்படுகிறோம். பிரியமானால் இதை அறிந்து கொள்வதற்கு வேதத்திலேருந்து ஒரு சாப்டர், ஒரு பெரிய பேசேஜ், அது மாத்திரம் வாசித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நேரம் அனுமதிக்கிறது போல் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். முக்கியமான ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் சுட்டி காட்டி போக விரும்புகிறேன். பிலிப்பியர் 3 வாசிக்கக்கூடியவர்கள் தெளிவாக அதை வாசியுங்கள். 15 ஆரம்பிப்போம். முதலாவது 15 வாசியுங்கள். பிலிப்பியர் 3:15. இங்கே நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம் என்று இருக்குது. பிரியமானவர்கள் இங்கிலீஷில் அது கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆஸ் மெனி ஆஸ் பி பர்ஃபெக்ட், தேறினவர்கள் ஆக வேண்டும் என்று இருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சிந்தை, பர்ஃபெக்டாக இருக்கணும், எதையும் நான் செய்து முடிக்கணும் அப்படின்னு பர்ஃபெக்டாக இருக்க விரும்புகிறவங்க இந்த சிந்தை உடையவர்களாக இருக்க கடவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்போ நீங்கள் வந்து அந்த பூரணர் ஆகணும்னா, அங்கே அவர் யூதர்களை பற்றி சொல்கிறாரு, இந்த பூரணத்துக்கு நேராக நீங்கள் போவதற்கு தடையாக இருக்கிறவர்களுக்கு, தடையாக இருக்கிற காரியங்களுக்கு நீங்கள் முதல்ல எச்சரிக்கையாக இருங்க. பிரியமானவர்கள், நாங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம், நுனித்தாலில் நாங்கள் வெட்டி இருக்கிறோம், நாங்கள் தான் தேவனை கீழ்ப்படுந்தோம், தாவனை கீழ்ப்படுந்தோம்னு சொல்லி சிலர் பெருமை பாராட்டுகிறார்கள். இப்படி விருத்த சேதனம், என் மாம்சத்தில் நுனித்தோலை வெட்டி இருக்கிறேன், நான் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சேன், என் பிள்ளைவுடைய நுனித்தோலை வெட்டிட்டேன், அதனால் நான் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சேன், அப்படிலாம் பெருமைப்படணும்னு விரும்பினா நானும் பெருமைப்படலாம். எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இப்போ நான் சொன்ன இந்த காரியங்களெல்லாம் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இவைகளெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்களேன், ஒரு பிள்ளை யோசிக்கிறாள், நான் 8th நான் தாங்க ஃபஸ்ட்டு, இல்லை நான் 10th நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, நான் டாப்பருங்க, எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் ஃபஸ்ட்டு வந்தேங்க, ஸ்டேட்டில் நான் 3rd வந்தேங்க, நான் வந்து 98% அக்ரிகேட் எடுத்தேங்க, இதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பிள்ளை 12th பாஸே ஆகாது. இவெல்லாம் படித்தேன், இதெல்லாம் நஷ்டம், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நான் எப்படி படிக்க போகிறேன், இந்த சேலஞ்சை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன். பிரியமானவர்களே, எனக்கு லாபமாய் தோன்றுவர்களை இந்த கிறிஸ்துவின் அறிவை அடைகிற மேன்மைக்காக, அந்த உன்னத நிலைக்காக நான் இதெல்லாம் நஷ்டம் என்று நினைத்தேன். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போகிறாங்க, ஜாலியாக ஒரு பிக்னிக் போகிறாங்க, எக்ஸாம் இருக்குது, இல்லை ஒரு மூவி போகிறாங்க, ஜாலியாக போகிறாங்க, அவங்களே காசு போட்டு கூப்பிட்டு போகிறாங்க, வாடி வந்து அப்போ நிச்சயமாக வாடி போதும், நாங்கள் வந்து காசு போட்டுக்கிறோம், 4-5 கேர்ள்ஸ் சொல்கிறாங்க, இல்லை வாடா டே மச்சா பொல்லாண்டா நாங்கள் பார்த்துக்குறோம்டா அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுடாங்கிறாங்க. ஆனால் நீ பரீட்சையில் பாஸ் பண்ணணும், உனக்கு வேறு ஒரு எய்ம் இருக்குது, நீ அதை லெக்கா வச்சு நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற, இன்றைக்கு உனக்கு லாபமாய் தோன்றுகிறது, இதுதான் உனக்கு நஷ்டமாக போகிறது, இதுதான் உனக்கு நஷ்டமாக போகுது. இன்னொரு ஃபீல்டர் அப்ளை பண்ணுறேன், ஏன் இன்றைக்கி ஒரு கான்ட்ராக்டு சவுதியிலேருந்து வர்ற ஷேக்குடா, உன்னை மீட் பண்ணுங்க, இல்லைங்க சண்டே நான் வரமாட்டேங்க, நான் ஓய்வு நாள், கருத்துடைய ஆலயத்துவே பைத்தியக்காரர், இன்றைக்கி வந்தேன்னா எப்படியும் அது வந்து ஒரு 100C ப்ராஜெக்டா, 100C ப்ராஜெக்ட், ஏன்னா இப்போ காலில் வந்து ஒரு கையெழுத்து போடுறா, அவர் மீட் பண்ணு, டாஜில் தான் இருக்கார், கடவுள் தான் எப்பவும் இருப்பாரடா, நீ இந்த 100C ப்ராஜெக்ட் விட போகிற பைத்தியக்காரன் சொல்கிறாங்க, நீ யோசித்து பார்க்குற, சரிடா இங்கிலீஷ் சர்ஸ் போய்ட்டு வந்துடு, இங்கிலீஷ் சர்ஸில் ஒன்றுமே புரியாதுங்க, அவங்க வர்ற எல்லாருக்குமே புரியுது, சும்மா போய்ட்டு வா, அட்டன் பண்ணிட்டு வந்துடுடா. சரி சரி, வரும்போது நல்லா காஸ்ட்லியாக வாங்கிட்டு வா, சும்மா ஏதாவது டாஸ்மாகில் பிடிச்சிட்டு வந்துடா, ஏனால் நீ குடிக்க வேண்டாம்டா, அவரை பார்க்க போகும்போது வெறுங்கையாக வருவே, கொஞ்சம் நல்லா ஹெவியாக வாங்கிட்டு வாடா. ஏன் அது என்னை எப்படிங்க வாங்க, 100C
ஹண்ட்ரட் சீனா தெரியுமா? ஆ, 100 கோடி விட்டுடலாமா? ஒரு நாள் கோயிலுக்கு போகலன்னா தப்பா? உனக்கு லாபமாக தோன்றுது, அது பெரிய பெனிஃபிட்டாக தோணுது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு எது லாபமாக தோன்றுகிறதோ அதை நஷ்டம் என்று விட்டேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கேன். இப்போவும் என்னுடைய தாட் ப்ராசஸில் அது நஷ்டம். அப்படி ஒரு 100 C எனக்கு நஷ்டம். எனக்கு நேற்று லாபமாக தெரிந்தது அதையே நான் நினச்சிக்கிட்டு தான் இன்றைக்கு நஷ்டம். இன்றைக்குள்ள பாடத்தை நான் படிக்கணும், இன்றைக்குள்ள பாடத்தை நான் படிக்கணும். அந்த ஆஃபீஸில் எனக்கு ரொம்ப தலையில் தூக்கி வச்சாடுவாங்க, அந்த ஆஃபீஸில் நான் தான் இம்பார்ட்டன்ட்டு, அந்த ஆஃபீஸில் என்னை கேட்டு தான் எல்லாருமே எல்லாம் செய்வாங்க, நான் தான் அந்த ஆஃபீஸுக்கே இன்சார்ஜாக இருந்தேன் அப்படின்னு இன்றைக்கி யோசிச்சுட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இந்த ஆஃபீஸில் உனக்கு கொடுத்த பணியை நீ செய்கிறியா? இன்றைக்கு உள்ள செய்தி எல்லாருக்காகவும், நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாத சொல்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எனக்கு இயேசு கிறிஸ்துவனால் எப்படி ரட்சிப்பு வருது? இந்த நுனித்தோலை வெட்டினதுனால இல்லை, இந்த பண்டிகைகளை கொண்டாடினதுனால அல்ல, இந்த பஸ்காவை கொண்டாடினதுனால அல்ல, இந்த கற்பனைகளை கை கொண்டதுனால அல்ல, நான் எபிரேய குடும்பத்தில் பிறந்ததினாலே அல்ல, பென்மீன் கூத்திரத்தில் பிறந்ததினாலே அல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே எனக்கு எப்படி ரட்சிப்பு வருது? அதை அடைந்து கொள்வதற்காக இதையெல்லாம் நான் நஷ்டம் என்று விட்டு விட்டேன். பிரியமலை தொடர்ந்து சொல்கிறார், வாசிங்க. ஆ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும் படிக்கும் அறிகிறதற்கும் எல்லாவற்றையும் நஷ்டம்னு விட்டுட்டேன், குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆகணும்னா உங்கள் ஸ்டடீஸ்லேயோ உங்கள் பணியிலேயோ பிரியமானவர்களே கர்த்தருக்குள்ளாகவோ நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆகணும்னா முதலாவது உங்களுக்கு ஒரு கோல் வேணும், வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேணும், வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு லக்கு வேணும். எப்படி இந்த 10th நான் பாஸ் பண்ண போகிறேன், இந்த 10th நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் வர போகிறேன், இந்த 10th நான் எப்படி 90% மேலே வாங்க போகிறேன், ஒரு லக்கு. இந்த ஆஃபீஸில் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன், இந்த ஆஃபீஸில் நான் ஒரு அசட்டு நிரூபிக்க போகிறேன், ஒரு லக்கு. எல்லாவற்றுக்கும் மேலே எப்படி ஆகிலும் நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், எனக்கு ஒரு லக்கு இருக்குது. எப்படி ஆகிலும் நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்து மறித்து நரகத்துக்கு போனாலும் ஒன்று தான், ஸ்கூலில் லாஸ்ட்டாக வந்து மறித்து நரகத்துக்கு போனாலும் ஒன்று தான், நான் எப்படி ஆகலும் நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போகணும். ஒரு லக்கு இருக்குது, லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் பரலோகத்துக்கு போனீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னால் வாழ்க்கையில் லக்கு இருக்கும். நான் இதை செய்ய போகிறேன். பிரியமான ஏதோ பிறந்துட்டோம், திங்கிறதுக்கு காசு வேணும், ஓசைக்கு திங்க முடியலை, பிச்சை எடுக்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, அதனால் வேலை செய்கிறேன். அவன் வாழ்க்கையில் லக்கு கிடையாது. உயிரோடு இருக்க வரைக்கும் திங்கணும், தின்னுட்டு சாவணும், அவன் வாழ்க்கை லக்கு இல்லை. ஆனால் லக்கு இருக்கிறவளால் தான் பெர்ஃபெக்ஷனுக்கு நேராக போக முடியும், தேறினவர்களாக முடியும். இது உங்களுடைய படிப்புக்கானாலும் சரி, உங்களுடைய பணிக்கானாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கானாலும் சரி, முதலாவது ஒரு லக்கு வையுங்க. எப்படி ஆகிலும் நான் கிறிஸ்துவின் மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும். எப்படி ஆகிலும் அது என்ன வேணாலும் செய்கிறேன், முட்டை பண்ணுமா முட்டை போடுறேன், தலையில் நடக்கணுமா தலையில் நடக்கிறேன், வாங்கணுமா வாங்குகிறேன், விற்கணுமா விற்கிறேன், என்ன வேணாலும் செய்கிறேன். ஐ மஸ்ட் அட்டெயின் தட், ஐ மஸ்ட் அட்டெயின் மை கோல். அந்த லக்கை நான் அடைய வேண்டும். வாசியுங்கள், ரெண்டாவது பிரியமானவங்களை கோல் இருக்க மாத்திரம் இல்லை, அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க, அதுக்கு நேராக முன்னேறுங்க. வாசிங்க, நான் குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அது ஆக்சுவலாக ஐ ப்ரெஸ் ஃபார், அப்படியே என்னுடைய எவ்ரி நர்வஸ் ஸ்ட்ரெயின் பண்ணி எப்படியாவது நான் ஃபஸ்ட் வரணும்,
கிடையாது. ஃபஸ்ட் ஒன்று மெய் வருத்தம் பாரா, சர்ற கஷ்டத்தை பார்க்க மாட்டேன். கண் துஞ்சா போய் படுத்து தூங்கிட்டு இருக்க மாட்டேன். செவி அருமையும் கேளார், உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். எவ்வளவு தீமையும் மேற்கொள்ள மாட்டேன், காரியத்தில் போய் தலை போட்டுக்க மாட்டேன். கருமமே கண்ணாயினார். என்னுடைய ஃபோக்கஸ் என்னுடைய வேலை, என்னுடைய கரும ஆசையாய் தொடருகிறேன். ஐ ப்ரெஸ் ஃபார்வர்டு. வாசிங்க. அங்கே அந்த மொழிபெயர்ப்பில் பிழை இருக்கிறது. பின்னானவைகளை மறந்து என்றால் எதையும் நீங்கள் மறக்க முடியாது. நான் முன்னால் வேகமாய் போகாதபடிக்கு என்னை பின்னால் இழுக்கிற, என்னுடைய ஓட்டத்தை தடை செய்கிற பின்னானவைகளை அதை தூக்கி தூர போட்டுட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். சில பைக் ரைஸ் போவாங்க, பைக்கில் உள்ள கேரியர் எடுத்துருவாங்க, பைக்கில் உள்ள லைட்டை எடுத்துருவாங்க, பைக்கில் இருக்கிற மட்கார்டு எடுத்துருவாங்க, சைலன்ஸில் இருக்கிற மஃப்ளர் எடுத்துருவாங்க. எவ்வளவு அதை லைட் வெயிட் ஆக்க முடியுமோ ஆக்குவாங்க. ஏன், என் பைக் வந்து லைட்டாக இருந்தால் தான் ஓட முடியும். நான் ஒரு பெரிய மூட்டையை தூக்கி வச்சுட்டு மற்றவங்களோட ஓட முடியாது. அந்த மூட்டையை தூக்கி நான் கழட்டி போட்டுட்டேன். பிரியமல்ல, உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்குரிய ஒரு நல்ல செய்தி இது. எதெல்லாம் அவங்கள பின்னோக்கி இழுக்குதோ அதை கழட்டி போட்டுருங்க. வேண்டாம், எப்படியாக அந்த ப்ரைஸை வின் பண்ணணும், எப்படியாக என்னுடைய ப்ரைஸ் எனக்கு கிடைக்கணும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எது எனக்கு வந்து அதை அச்சீவ் பண்ண வைக்குமோ. இப்போ இந்த பிள்ளையோட சுத்தினேன்னு சொன்னால் என் படிப்பு நாசமாக போயிடும், எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். அவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன பண்ணுவான், ஐயோ வெக்கமாக இருக்கேன், அவன் கூப்பிடுவான், நான் போகலன்னா சிரிப்பானே, படா பொட்டம்பானே, படா மறையாமானே, என்னமா சொல்லுவானே, ஐயோ என்ன வெக்கமாக இருக்குது, அதனால் அவன் கூட போகிறேன் அப்படின்னு போகாதே. உனக்கு அது நஷ்டமாக விட்டுரு, உன்னுடைய எதிர்காலத்துக்கு அது கேடாக விட்டுரு. உன்னுடைய முன்னேற்றத்தை அந்த உறவு தொடர்பு அந்த முன் உன்னுடைய முன்னேற்றத்துக்கு அந்த உறவு வந்து தடையாக இருக்குமா, துண்டிச்சிரு. பின்னானவைகளை மறந்துடு, முன்னானவைகளை நோக்கி. இவன் இப்போ இந்த பிள்ளையோட பேசுனா என்னால் படிக்க முடியாது, விட்டுரு. இந்த பிள்ளையோட பேசுனா நல்லா பாடம் சொல்லி கொடுப்பான், இன்னும் நல்லா படிக்க முடியும், சேர்ந்துரு. இவனோட பேசுனா ஊருக்கதை, வெட்டி கதை, ஆபாச கதை, அசுத்த கதை, இதைத்தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் டான்ஸ் ஆடினா இவன் இப்படி ஓடனா, அவன் இப்படி ஓடனா, இந்த கெட்ட கதையை தான் பேசிக்கிட்டு இருப்பான். என் வாழ்க்கை கெட்டு போயிடும், இவனோட சேரமாட்டேன். இவன் கூட சேர்ந்தா ஜபத்தை பற்றி சொல்லுவான், பைபிளை பற்றி சொல்லுவான், கோயிலுக்கு கூப்பிட்டு போவான், எனக்காக ஜெபிப்பான். இங்கே சேர்ந்தா என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை என்னால் அடைய முடியும். அங்கே சேர்ந்துக்கோ. ஞானங்க, அறிவுங்க, பின்னானவைகளை மறந்துடுங்க. என்னென்ன அவங்கள பின்னோக்கி இழுக்குமோ அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. முன்னானவைகளை நோக்கி எது எதெல்லாம் அவங்கள முன்னால் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குமோ அந்த ஏணியை பிடிச்சிக்கோங்க, அந்த காற்றை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பர்ஃபெக்ட் ஆக முடியும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. அந்த லெக்கை நோக்கி அங்கே தொடருகிறேன் என்பது கழுத்து நீட்டிட்டு போகிறேன், கழுத்து நீட்டிட்டு போகிறேன், அந்த லக்கு அடையணும், அதுக்கு போகிறேன். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நான் சொல்லும்போது சொல்வேன், அநேகர் வேறு விதமாக நடக்கிறாங்க, அநேகர் வேறு விதமாக நடக்கிறாங்க. அவங்களுக்கு வயிறு தெய்வம், நமக்கு அது இல்லை. நம்முடைய குடியிருப்பை பரலோகத்தில் இருக்குது, அங்கேருந்து கிறிஸ்து வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சிந்தை இருக்கிற நீங்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. பிரியமானவர்களே, கர்மேல் கிறிஸ்தவ சபை உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற தரிசனத்தோடு உள்ள ஊழியம். இங்கே உள்ள ஒரே ஒரு நோக்கம், பிரியமானவர்களே, கர்த்தருடைய தாழ்மையாக சொல்கிறேன், எப்படி ஆகணும் ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணுமே. அப்போ அந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி தொடருங்க. நிறைய குறிப்புகள் உண்டு, எல்லாவற்றையும் எடுக்க நேரம் இல்லை. பிரியமானவர்களே, தேவ சித்தத்தில் பெர்ஃபெக்ஷன், அன்பில் பெர்ஃபெக்ஷன், உணர்வில் அறிகிற அறிவில், தேவன் அறிகிற அறிவில் பெர்ஃபெக்ஷன். வேதம் சொல்கிறது பூரண புருஷராக இருங்க, பெர்ஃபெக்ட் மேனாக இருங்க, பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருங்க, பெர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருங்க, பெர்ஃபெக்ட் சன்னாக இருங்க, பெர்ஃபெக்ட் டாக்டராக இருங்க, பெர்ஃபெக்ட் ஃப்ரெண்டாக இருங்க, பெர்ஃபெக்ட் எம்ப்ளாயியாக இருங்க, பெர்ஃபெக்ட் எம்ப்ளாயராக இருங்க. ஒரு மனைவினா எப்படி இருக்கணுமோ வேதத்தின்படி அப்படி மனைவியாக இருங்க. ஒரு கணவன்னா எப்படி இருக்கணுமோ வேதத்தின்படி அப்படி கணவனாக இருங்க. ஒரு பிள்ளைகள்னா எப்படி இருக்கணுமோ வேதத்தின்படி அப்படி பிள்ளைகளாக இருங்க. வேதத்தில் ஒரு பிள்ளைனா எப்படி இருக்கணும் அப்படி இருங்க.
வேதத்தில் ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும் அப்படி இருங்க, வேதத்தில் ஒரு எஜமான் எப்படி இருக்கணும் அப்படி இருங்க, நீங்கள் பூரண புருஷராக வரைக்கும் அப்படின்னு பைபிளில் பாட்டுருக்கு. பூரண புருஷர் பிரியமானே, அநேக வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் கருதி முடிவாக ரெண்டு காரியங்களை சொல்கிறேன். இந்த பூரணத்துவத்தை குறித்து கச்சித்தமானால் பின்னால் ஒரு தனி செய்தியாக எடுக்கிறேன், பூரணத்துவம் என்பதை குறித்து. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் இதை பேசுவதில்லை, ஜனங்கள் இதை சிந்திப்பதில்லை. இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை, யூ பி பர்ஃபெக்ட். இதுதான் பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல், நீங்கள் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி நடந்தால் நீங்கள் அவரில் அன்பாக இருப்பீர்கள், அவரில் நிலைத்திருப்பீர்கள், அவரும் உங்களில் அன்பாக இருந்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில் இந்த பெர்ஃபெக்ஷன் வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எபிரேயர் 6:2 பூரணராகும்படி கடந்து போவோம் வாருங்கள் என்று இருக்கும். பூரணராகும்படி கடந்து போவோம் வாருங்க. வாழ்க்கையில் நான் பெர்ஃபெக்டாக இருக்கணும். பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன் என்பது இது அன்அட்டைனபிள் இல்லை. 10th பாஸ் பண்ணால் யூ ஆர் கம்ப்ளீட்டட் 10th, அதுக்கப்புறம் பிஎஸ்சி பாஸ் பண்ணால் யூ ஆர் கம்ப்ளீட்டட் பிஎஸ்சி, அப்புறம் எம்எஸ்சி பாஸ் பண்ணால் யூ ஆர் கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி, அப்புறம் டாக்டரேட் சேரீங்க, 3 படிக்கிறீங்க, இப்போ முடியலப்பான்னு விட்டுட்டிங்கன்னா டாக்டரேட் இன்கம்ப்ளீட் ஆகிடுவீங்க. எது வரைக்கும் தேறி இருக்கிறோமோ அதிலேருந்து ஒரே சிந்தையாக இருக்கணும், அதே ரூல் அப்ளை பண்ணணும். இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். அந்த ரூல் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி முன்னால் போயிட்டே இருக்கணும். நிறைய காரியங்களை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனாலும் நேரம் கருதி முடிக்கிறேன். எந்த நிலையிலையும் நிறுத்திடாதீங்க. இன்னும் பெர்ஃபெக்ஷன், இன்னும் பெர்ஃபெக்ஷன். நீ பெர்ஃபெக்ட் ஆகணும் என்று விரும்பினால் ஆகிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் எந்த நிலையில் நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆகிறீங்க அந்த நிலையில் நீங்கள் பெர்ஃபெக்ட், அப்புறம் அடுத்தால் போகிறீங்க. 10th கம்ப்ளீட் பண்ணுறா அது ஒரு பெர்ஃபெக்ஷன், 12th கம்ப்ளீட் பண்ணால் அது ஒரு பெர்ஃபெக்ஷன், அப்புறம் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிங்கன்னா கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணால் அது ஒரு பெர்ஃபெக்ஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணால் அது ஒரு பெர்ஃபெக்ஷன். யூ ஆர் கம்ப்ளீட்டட், யூ ஃபினிஷ் தட் கோர்ஸ், யூ ஃபினிஷ் தட் ட்ரீட்மெண்ட். பிரியமல்ல, இன்கம்ப்ளீட்டாக அதையும் விடாதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வாசிக்கிறோம், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய கடவன், பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க கடவன். அவர் அழைக்கப்பட்ட அழைப்பின் பரம பொருளுக்காக, பந்தய பொருளின் அந்த அழை பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருங்க, ஆசையாக தொடருங்க, ஆவலாய் தொடருங்க. பின்னானவைகளை மறந்துடுங்க. என்னென்னலாம் உங்களை பின்னோக்கி இழுக்குமோ அதெல்லாம் விட்டுருங்க. முன்னானவைகளை நோக்குங்க. எதெல்லாம் நீங்கள் முன்னேறி போகிறதுக்கு உதவியாக இருக்குமோ அதெல்லாம் செய்யுங்க. எப்படி ஆகிலும் கிறிஸ்து உங்களை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக உண்டாக்கினாரோ, எதற்காக இந்த மனு பிறவி கொடுத்தாரோ, எல்லாவற்றுக்கும் மேலே சொல்கிற நல்ல மனுஷராக இருங்க. திரும்ப ஒரு முறை சொல்லி முடிக்கிறேன், ஒரு நல்ல மனைவியாக இருங்க. நல்ல மனைவி என்பது கெட்ட மனைவி, ஏன்னா தேவனை தவிர யாரும் நல்லவங்க இல்லை. வேதத்தில் ஒரு மனைவினா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோ அப்படி ஒரு மனைவியாக இருங்க. வேதத்தில் ஒரு கணவன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோ அப்படி ஒரு கணவனாக இருங்க. வேதத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோ அப்படி பிள்ளைகளாக இருங்க. வேதத்தில் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோ அப்படி ஒரு மனுஷனாக இருங்க. நம்மாலே வாழ முடியாத ஒன்றையும் இந்த வேதம் சொல்லலை. பிரியமில்லை, கிறிஸ்தவம் என்பது வேஷம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது நாடகம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை. வார்த்தை வாழ்க்கையாக தான் கிறிஸ்தவம். கண்டிப்பாக கர்த்தர் கிருபை தருவார். உங்களுக்காக ஜெபம் பண்ணும் எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர், ரொம்ப கடினமான டாபிக் என்று எனக்கு தெரியும். கர்த்தர் என்னை பாரப்படுத்தினார், கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். வேதத்தில் உள்ள கட்டளை இது, பி பர்ஃபெக்ட், பி பர்ஃபெக்ட். கர்த்தர் இந்த கிருபை உங்களுக்கு தரும்படியாக ஜெபம் பண்ணுறேன். அன்பின் இயேசுவே, நீர் எங்களுக்கு தந்தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் மே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி ஆகிறது பூரணத்துக்கு நேராக? அன்பிலே பூரணம், ஆண்டவரே நம்பிக்கையில் பூரணம், தேவ சத்தியத்தை அறிகிற அறிவிலே பூரணம், உணர்விலே பூரணம். பூரணத்தை நோக்கி நாங்கள் கடந்து போக உதவி செய்யும் ஆண்டவர். எதையும் நாங்கள் இன்கம்ப்ளீட்டாக விடவிடாது. விசேஷமாக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை உமக்குள்ளாக நாங்கள் தொடங்கி ஒருபோதும் இதை நாங்கள் இன்கம்ப்ளீட்டாக விடாதபடிக்கு நீர் எங்களை பெர்ஃபெக்ஷனில் காத்துக்கொள்ளாண்டவர். சபை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.